ஃபிஃபா 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் தொடங்க உள்ள நிலையில் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் மற்றும் வெற்றி பெறும் அணிகளுக்கான பரிசு விவரங்கள் வெளியாகியுள்ளது. நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண உலகம் முழுவதும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். இதற்காக பல கோடிகளை செலவு செய்து பிரம்மாண்டமாக ஏற்பாடுகளை செய்துள்ளது கத்தார் அரசு. இந்நிலையில் கலந்து கொள்ளும் அணிகள் மற்றும் வெற்றி பெறும் அணிகளுக்கான பரிசு தொகை விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி உலகக்கோப்பையை வெல்லும் சாம்பியன் அணிக்கு 342 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக வரும் அணிக்கு 244 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் வரும் அணிகளுக்கு முறையே 219 கோடி ரூபாய் மற்றும் 203 கோடி ரூபாய் கிடைக்கும். இது தவிர காலிறுதி வரை வந்து வெளியேறிய அணிகளுக்கு தலா 138 கோடி ரூபாயும் இரண்டாவது சுற்றில் வெளியேறும் 8 அணிகளுக்கு தலா 105 கோடி ரூபாயும் லீக் சுற்றிலேயே வெளியேறிய அணிகளுக்கு தலா 73 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இவ்வளவு பெரிய தொகைக்கான அடிப்படை வருமானம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்வதில் இருந்தே கிடைத்து விடுகிறது. கடந்த உலகக்கோப்பையின் ஒளிபரப்பு உரிமம் மட்டும் 52,000 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. டிவி ஒளிபரப்பு உரிமம் மட்டுமல்லாமல் 3 மில்லியன் டிக்கெட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. ஒரு டிக்கெட்டின் குறைந்தபட்ச தொகை 100 அமெரிக்க டாலராக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஃபீஃபாவிற்கு 2015 முதல் 2018 வரை மட்டும் டிக்கெட் மூலம் 58,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சையத் இப்ராஹிம் முபாரக்.